தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேருந்துகள் தாம்பரம் வழியாக சென்னைக்குள் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரம் வழியாக பேருந்துகளை இயக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை நோக்கி வரக்கூடிய பேருந்துகள் தாம்பரம் வழியாக வருவதற்கான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியராஜ் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், இந்த முடிவுக்கான காரணம் என்ன? விஷ்ணு, சென்னைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்துகளானது வெளி மாவட்டங்களிலிருந்து தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பேருந்துகளானது சென்னை பெருங்குளத்தூர் வழியாக புறநகர் வழியாக கோயம்பேடு செல்லக்கூடியது வழக்கமான நிலை இருக்கிறது. இது போக்குவரத்தினுடைய நெரிசலை கருத்தில் கொண்டும் அதே நேரம் பயணிகள் விரைவாக சென்னைக்குள் வருவதற்கான அந்த ஏற்பாடு. இந்த சூழ்நிலையில் சென்னைக்கு வரக்கூடிய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளானது தாம்பரம் வழியாக இயக்க வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களுக்கும் சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் மூலம் சென்னை நோக்கி வரக்கூடிய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் தாம்பரம் வழியாக இயக்குவதற்கான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து ஊர்களிலிருந்தும் சென்னை வந்தடையும் பேருந்துகளானது தாம்பரம் வழியாக இயக்கக்கூடிய பட்சத்தில் தாம்பரம் மாநகர பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே இடதுபுறமாக பயணிகளை இறக்கிவிட வேண்டும் என்ற உத்தரவும் அறிவுரையும் ஓட்டுநர்களுக்கும் நடத்துநர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தாம்பரம், குளம்பேட்டை, வடபழனி செல்லும் பயணிகள் பயனடைவார்கள் என்றும் அரசு போக்குவரத்து கழகமானது ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. மேலும் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இதன் மூலம் வருவாயானது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்றும் மாலை நேரம் சென்னை நோக்கி வரக்கூடிய பேருந்துகளானது மாலை 5 மணிக்கு மேல் பெருங்குளத்து வழியாக சென்னை வரும் சென்னை மதுரவாயில் சுங்கச்சாவடி வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு இயக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சுற்றறிக்கையானது அனைத்து கிளை மேலாளர்களுக்கும் அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநரால் அனுப்பப்பட்டிருக்கிறது. நன்றி பாண்டியராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு.